அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்கூல் ரீஓப்பன் பற்றி ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தமிழ்நாட்டில் கொரோனா கேசஸ் டெய்லியுமே குறைஞ்சிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. மோஸ்ட்லி லாக்டவுன் கேன்சல் பண்ணுற ஸ்டேஜுக்கே வந்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ஸ்டேட்ஸான ஆந்திரா, பீகார் இங்கெல்லாம் வந்து ஸ்கூல் ரீஓப்பனுக்கு அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பீகாரில் ஜூலை 15 அப்புறம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ண போகிறதாகவும், ஆந்திராவில் ஆகஸ்ட் மாதம் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி 11 மணிக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற போது, அதில் லாக்டவுன் பற்றி முடிவு செய்யும்போது ஸ்கூல் ரீஓப்பன் பற்றியும் முடிவு செய்யப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ்னு எல்லாரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி ஒரு நல்ல முடிவை தமிழக அரசு எடுக்கும்னு எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கூல் திறக்கணுமா வேண்டாமா அப்படின்னு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.